வணக்கம். என் அன்பார்ந்த தமிழ்நாடு கனரக வாகன ஓட்டுநர் நலச்சங்கம் மாநில செய்தி தொடர்பாளர் எம் சின்னசாமி, தற்பொழுது மரியாதைக்குரிய சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த வாகன ஓட்டுநர் அவர்கள் வழிப்பறி கொள்ளையில் அதிகப்படியான நடப்பதால் அதை பற்றி அவர்களும் அந்த வாகன ஓட்டுநர்களும் இதில் வந்து அதிகப்படியான பாதிப்புக்குள்ளாகி நிறைய வெட்டு காய்களுடன் இருக்கிறார்கள். ஸோ அவர்களிடம் கேட்கலாம். நம்ம அவங்க வந்து அதாவது அதிகப்படியான வழிப்பறி கொள்ளைகள் எங்கே நடக்கிறது, அதாவது அவங்க அந்த வழிப்பறி கொள்ளையர்கள் வந்து வாகனத்தில் வந்து ஏறும் பொழுது அவங்க என்ன செய்கிறாங்க, வந்து அவங்க உடனே வந்து அவங்க தாக்குறாங்களா, அல்லது எந்த மாதிரியெல்லாம் வண்டி நிறுத்தி எந்த மாதிரி அவங்க தாக்கப்படுறாங்க, அந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன சூழ்நிலை ஏற்படுது, இருண்ட டிரைவர்கள் ஓட்டுநர்களாக இருக்கிற பொழுது அவங்கள வந்து வழிப்பறி கொள்ளையர்கள் வந்து டூவீலரிலோ அண்டு கார்லேயோ வழிப்பறி கொள்ளையர்கள் வந்து நிறுத்தும் பொழுது அவங்கள தாக்கப்படுறாங்களா, அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்றத வந்து மரியாதைக்குரிய சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த வாகன ஓட்டுநர் பரமேஸ்வரன் அவர்கள் தற்பொழுது முன்னிலையில் இருக்காங்க. ஸோ அவர்களிடம் கேட்கலாம். அவங்க நிறையா வெட்டுங்காயங்கள்லாம் பட்டிருக்காங்க வழிப்பறி கொள்ளையில், அதிகப்படியாக மண்டையில் கையில் காலில் எல்லாமே வெட்டுக்காயங்களோடு இருக்காங்க. ஸோ அதை பற்றி கேட்கலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள். பரமேஸ்வரன். பரமேஸ்வரன் பாலப்படி. பாலப்படி, சரிங்க. சேலம் மாவட்டங்களா? சேலம் மாவட்டம். ஓகே சார், இப்போ நீங்கள் சொல்லுங்கள். இப்போ வந்து எங்கேருந்து எங்கே லோடு ஓட்டுறீங்க? நம்ம தமிழ்நாட்டிலேருந்து எல்லா ஸ்டேட்டும் போவோம். வட மாநிலத்தில் எல்லா ஸ்டேட்டும். வட மாநிலத்தில் எந்தெந்த ஸ்டேட் போகிறீங்க? அஸ்ஸாம், மேகாலயா, ஒரிசா, திரிபுரா, இந்த பக்கம் எடுத்தீங்கன்னா ராஜஸ்தான். மகாராஷ்டிரா மாநில டச்சே தான் போவீங்களா? இந்த பக்கம் அஸ்ஸாம் வந்து போனால் மகாராஷ்டிரா டச் ஆக மாட்டோம். இந்த பக்கம் நம்ம மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் போனோம்னா மகாராஷ்டிரா டச் ஆகி தான். ஓகேங்க. இப்போ அதிகப்படியாக இந்தியாவிலே அதிகப்படியான வழிப்பறி கொள்ளைகள் திருடுகள் அப்படின்னா நீங்கள் எந்த மாநிலத்தை குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா? மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா இந்த லைன் எடுத்தீங்கன்னா அஸ்ஸாம், மேகாலயா. ஓகே. இந்த பக்கம் ஒரிசா, இந்த பக்கம் ஃபுல்லாக இருக்குது. சரிங்க சார், இப்போ வந்து நீங்கள் அந்த மாதிரி வந்து வெட்டுக்காயலோடு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களை வழி மறைக்கிறது வந்து எந்த மாதிரி வழி மறைக்கிறாங்க அதை பற்றி சொல்கிறீங்க? 2009 ஒரு சம்பவம் நடந்தது. சரிங்க. வண்டியில் போயிட்டு இருக்கும்போது நைட்டு மேட்டில் மெதுவாக ஏறிட்டு இருக்கும்போது மேலே ஏறிட்டு இருக்கும்போது சைடில் வந்து மிளகாத்தூள் கண்ணில் போட்டாங்க. மிளகாத்தூள் போட்டு மேலே ரெண்டு பேர் ஏறிட்டாங்க. மேலே ஏறி தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வண்டியில் எப்படி ஏறினாங்க அவங்க? எப்படி டிசைன் வந்து எப்படி ஏறினாங்க அதுக்கு சொல்லுவீங்களா? வண்டி மேட்டில் மெதுவாக தானே, நம்ம ஸ்லோவாக தானே போயிட்டு வரோம். ஓகே. டூ வீலரில் வந்து சைடில் வந்து கண்ணில் மிளகாத்தூள் கொட்டிட்டாங்க. ஆ ஓகேங்க. மிளகாத்தூள் போட்டோன்னே நம்ம வண்டி ஓட்ட முடியாது இல்லையா? ஆ ஓகேங்க. அப்புறம் வண்டி நிறுத்தினோடனே சரி சரி வந்து சைடில் மேலே ஏறிட்டாங்க. மேலே ஏறிட்டு கத்தியில் வெட்ட ஆரம்பிச்சுக்காங்க. சரி. உங்களுக்கு இந்த மாதிரி வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட்டு உங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரி எத்தனை டைம் நீங்கள் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கீங்க? நடந்திருக்குது. பெருசாக பெரிய சம்பவம்னா அது ஒரு டைம் நடந்திருக்குது. மற்றபடி வழியில் வந்து பைக்காரங்க, கார்காரன் அடிக்க வருவானுங்க, அடிச்சிருக்கானுங்க, அந்த மாதிரிலாம் நடந்திருக்குது. போன டைம் கூட வந்து வழியில் போதல் நின்றுருந்தும் கல் எடுத்து அடித்து கண்ணாடிலாம் உடச்சிருக்கோம். உள்ள உட்காந்து வண்டி நின்றுட்டு வண்டி நாங்கள் வண்டியில் உட்காந்துருக்கோம், கல் எடுத்து அடித்து கண்ணாடி உடச்சோம். எந்த ஏரியாங்க இது? வந்து மேகாலயாவில். மேகாலயா. ஸோ இப்போ இப்போ வந்து என்னென்னா, இப்போ கர்நாடகா மாநிலத்தில் ஒசூருக்கு அடுத்து மாலூர் ரோட்டில், மாலூர் ரோட்டில் ஒரு வாகன ஓட்டுநர் வந்து கத்தியால் குத்திருக்காங்க. ஸோ அது கேள்விப்பட்டீங்களா? உங்களுக்கு தெரியுமா? கேள்விப்பட்டேன். ஸோ அந்த மாதிரி அவங்கள வந்து கத்தியால் குத்தி அண்டு 7000 ரூபா பணம், செல்ஃபோன், கைபேசி இது எல்லாமே பறிக்கப்பட்டு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. சரியாக 12 மணி அளவில் இரவில் வழிப்பறி கொள்ளையில் ஸ்பீட் பிரேக் வரும் இடத்துல வந்து வழிப்பறி கொள்ளையில் வந்து ஈடுபட்டு அவர்களை வந்து கத்தியால் குத்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நடந்துட்டுருக்கு. அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுங்களா? நடக்குது. வழியில் இதெல்லாம் நிறையா நடக்குது. இதெல்லாம் கம்மி, நீ சொல்கிறதுலாம் நிறையா நடக்குது. நிறையா நடக்குது. அலையவே அறுத்து தனியாக போட்டு போயிருக்காங்க வழியெலாம். ரொம்ப தமிழ்நாட்டு வண்டியில் தான் ஒரு நிமிஷத்து ஒரு தமிழ்நாட்டு வண்டி. இதில் வந்து நீங்கள் அப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த வாகனத்தை வந்து இயக்கிட்டு இருக்கீங்களே, எப்படி நீங்கள் உங்களுக்கு இவ்வளோ தைரியம் கிடைக்குது? வேறு வழி இல்லை. என்ன பண்ணுறது? தொழில் கத்தாச்சு, அப்புறம் ஃபேமிலி, வேறு வழி இல்லையே. வேறு தொழிலுக்கு போக முடியும்? டிரைவர் தொழில் ஆகணும், டிரைவரில் மட்டும்தான் ஓட முடியும், வேறு என்ன பண்ண முடியும்? அதனால் அப்படி சம்பவம் நடந்தது. அந்த சம்பவம் நடந்தது 2009 நடந்தது. வழியில் என்ன மாவட்டத்தில் போட்டு ஏறி வெட்டினது. சரிங்க. வெட்டினது. ஓ, இதெல்லாம் வெட்டுக்காயங்களா? இது ஒன்று. ஆ, இது இதெல்லாம் கத்தி. எதில் வெட்டு? கத்தியில் வெட்டணுங்க. ஸோ இந்த இதுவும் இதுவுங்களா? நல்லா காட்டுங்க. இங்கே ஒன்றுங்க சார். ஆ சார், அடுத்து இங்கே ஒன்று, ரெண்டு. அடுத்துங்க சார், மண்டையில் கரெக்டாக காட்டுங்க. ஓகே ஓகே. மூணு வெட்டு வெட்டியிருக்காங்க இல்லைங்களா?
அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வழியில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு வண்டி எந்த ரோட்லேயுமே ஒரு நிமிஷத்துக்கு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு வண்டி போகுது. இப்போ இந்தியாருங்க வண்டிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷத்துக்கு ஒரு வண்டி தான் கிராஸ் ஆகும். சரிங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா வந்து எல்லா வண்டியுமே ஒட்டுக்க ஒரு குரூப்பாக நிறுத்தி சப்போர்ட் கொடுவாங்க. சரிங்க. நம்ம தமிழ்நாட்டு வண்டி டிரைவரை தாக்க போட்டுருக்காங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு வண்டி டிரைவர் கிராஸ் ஆகணும் ஒரு வண்டி கூட நிறுத்தி ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. எனக்கு விட்டு கூட நடந்தப்போ நான் ரோட்டில் நிறுத்தி இறங்கி நின்று கத்துறேன், ரத்தம்லாம் உழுவுது. சரிங்க. ஒரு டிரைவர் கூட நிறுத்தி எனக்கு ஹெல்ப் பண்ணல. அதில் வந்து இதில் வந்து ஓட்டுநர்கள் வந்து ஒற்றுமை கம்மியாக இருக்குன்னு சொல்ல வரீங்களா? கண்டிப்பாக 100% கம்மியாக இருக்கும். தெரிஞ்ச ஃப்ரெண்டு நம்ம வண்டி நம்மளை நிறுத்தி நம்ம தாக்கிட்டு இருக்கானா, தெரிஞ்ச ஃப்ரெண்டு வண்டி பின்னாடி வருதுன்னா கூட அந்த பக்கம் திரும்பிட்டே அப்படியே போயிடுவோம். அப்புறம் கேட்டால் முன்னாடி போய் கேட்டால் அப்படியா நான் பார்க்கவே இல்லையாப்பா அப்படிம்பாங்க. அந்த சமூகம் நிறைய நடக்குது. இப்போ என்ன நான் சொல்லுவார்னா, ஒத்துமையாக இருங்க. தமிழ்நாட்டு டிரைவருங்க தமிழ்நாட்டு வண்டி வெளியே ஸ்டேட்டுக்கு போகும்போது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா பின்னாடி போகிற வண்டி எல்லாம் ஒரே குரூப்பாக சப்போர்ட்டுவாங்க. சரிங்க சார். இப்போ வந்து இப்போ தமிழ்நாட்டிலேருந்து வண்டியை வந்து எடுத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் நம்ம நிறுத்தி சேஃப்டியாக படுக்கலாம், எந்தெந்த ஏரியாவெல்லாம் திருடு இருக்குது, எந்த ஏரியாவில் படுத்தால் வண்டி வந்து சேஃப்டியாக இருக்கும் அப்படின்றத வந்து சொல்கிறீங்களா? ரெகுலராக போகிறவங்களுக்கு எந்த ஏரியாவில் திருடு? இப்போ இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து மகாராஷ்டிரா வரையா பையன் போதுன்னா அது எந்தெந்த ஏரியாவெல்லாம் நம்ம நிறுத்தி வாகனத்தை வந்து நிறுத்தி படுத்து தூங்கலாம் அப்படின்றத சொல்லுவீங்களா? சொல்கிறாங்க. மகாராஷ்டிரா குறிப்பாக எடுத்திங்கன்னா முதல் பைபாஸ் ஏரியாவில் திருடு நடக்குது. ஓகே. சரி, திருடு நடக்கும். ஓகே. அதுலேயுமே நடக்கும். 4 மணி டைமுக்கு அந்த மாதிரி நடக்கும். ஏன்னா நம்ம லாரி மட்டும்தான் போவோம், வேறு வண்டி எதுவும் போகாது. சரிங்க. அதனால் வந்து ஈஸியாக வரவங்க நம்மளை அட்டாக் பண்ணுவாங்க. என்ன சொல்கிறேன்னா, மேக்ஸிமம் பங்கில் கூட நிறைய நடக்குது. அதே சோலாப்பூர் பங்கில் இப்போ வண்டி நிறுத்திருந்து வந்து நைட்டில் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு 4-5 வண்டி நிறுத்திருந்து நைட்டில் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு எல்லா வண்டியிலையும் டீசல் எடுத்துகிட்டு போட்டேன். இது எப்போ எத்தனை நாள் ஆகுதுங்க நடந்து? ஒரு 2 வருஷம் நடந்துருக்குங்க. 2 வருஷம் நடந்திருக்கு. சமீபத்தில் நடந்தது 1 வருஷத்துக்கு பக்கம் முன்னாடி. இப்போ எல்லா வண்டியிலுமே டீசல் பேட்டரி எல்லாமே கழுவி போடுவேன். காலையில் எழுந்து கேட்கும் போது நான் என்ன பண்ணுவேன், நீ தான் சேஃப்டியாக போகணும் அப்படின்னு நான் பண்ணுறேன். என்ன சொல்லுவேன் அப்படின்னா, வாட்ச்மேன் போட்டுருப்பாங்க தாபாவில், செக்யூரிட்டி மேக்ஸிமம் பெரிய பெரிய ஹோட்டலில் வாட்ச்மேன் போட்டிருப்பாங்க. அந்த வாட்ச்மேன்ட்ட 20 ரூபா 30 ரூபா நம்ம கொடுத்தோம்னா வண்டி நம்ம சேஃப்டியாக நல்லா பார்த்துக்கோங்க. சரி. எத்தனை மணிக்கு எழுப்பி விடணும்னு சொல்லுவாங்களோ அத்தனை மணிக்கு எழுப்பி விடுவாங்க. அந்த மாதிரி ஹோட்டலில் நீங்கள் நம்ம வாழ்க்கணும். சரிங்க. சரி, இதுக்கெல்லாம் என்ன தீர்வுகள் நீங்கள் வந்து கொடுக்கலான்னு இருக்கீங்க? எப்படி இந்த வழிப்பறி கொள்ளையில் வந்து தடுக்கலாம் அப்படின்றத நீங்கள் சொல்லுவீங்களா? சொல்லுங்கள் சார், உங்களோட கருத்துக்கு சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறேன் சார். இப்போ வழியில் நடக்குது சார். இப்போ நம்ம தமிழ்நாட்டு வண்டி வெளி ஸ்டேட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டு வண்டியில் நம்ம தமிழ்நாட்டு வண்டி வழிப்பறி கொள்ளையில் வந்து நம்மளை அராஜகம் பண்ணும்போது, நம்ம தாக்கப்படும் போது நம்ம தமிழ்நாட்டு வண்டியும் பார்த்திங்கன்னா நிறையா கிராஸ் ஆகும். ஆனால் ஒரு வண்டி கூட பார்த்திங்கன்னா நிறுத்தி நம்ம ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அதே மகாராஷ்டிரா, குறிப்பாக மகாராஷ்டிரா அதிகமாக நடக்குது சார். நம்ம வழியில் வந்து நம்மளை வந்து வெட்டுறாங்க, நம்மளை கண்ணில் முளகத்தூள் போட்டு நம்மளை அடிக்க வராங்க, வந்து நம்மளைய 4 பேர்த்து தாக்குறாங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டு வண்டி வருங்க சார், வந்து நிறுத்தினா அவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு நம்ம வர மாட்டோம். ஏன்னா நம்ம போகிற நேரத்தில் நம்மளே வந்து ஏதாவது அடிச்சு விட்டாங்க, வெட்டி விட்டாங்கனா என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்க வர மாட்டாங்க சார். வழியில் பிரச்சனை நிறைய நடக்கும் சார். குடும்பத்தில் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு வருஷம் சார் நம்ம வண்டிக்கு போகிறோம். ஆனால் வழியில் பார்த்தீங்கன்னா எங்களை வந்து தாக்குவாங்க சார். பக்கத்தில் வந்து காவல்துறைங்க, மகாராஷ்டிரா வெளி ஸ்டேட் காவல்துறை நின்றுட்டு இருப்பாங்க சார். அந்த யானை கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி அவ்வளோ அராஜகம் நடக்குது சார். எங்களுக்கு நாங்கள் இத்தனை ஸ்டேட் எடுத்துருக்கீங்கன்னா வந்து மேகாலயா திரிபுராலாம் போகிறோம்னு வச்சுங்க சார். தமிழ்நாடு, ஆந்திரா, ஒரிசா, வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா 7 ஸ்டேட்டு தாண்டி போகிறோம் சார். வழியில் எங்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்கும்போது நம்ம தமிழக அரசு தான் சார் எங்கள் ஓட்டுநர்களுக்கு ஒரு பாதுகாப்பு சார். எங்கள் ஓட்டுநர் இத்தனை ஸ்டேட்டு தாண்டி போகிறாங்க, போயிட்டு வராங்க அப்படின்னு ஒரு பாதுகாப்பு எங்களுக்கு இருந்தப்போ சார். வேறு ஒன்றும் தேவை சார். எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு மட்டும், ஓட்டுநருக்கு போயிட்டு நிம்மதி ஊருக்கு வராங்க அப்படின்னா ஒரு பாதுகாப்பு இருந்ததுன்னா அது பெரிய உதவி சார் எங்களுக்கு. வழியில் பார்த்தீங்கன்னா தொப்பூரில் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 200 பேர் 300 பேர் ஆக்சிடென்ட்டில் சாப்பிட்றாங்க சார். அதெல்லாம் அதுக்கு ஒரு ஏதோ ஒரு ஏற்பாடு பண்ணால் நல்லாயிருக்கும் சார். வழியில் நிறுத்தி தூங்குறேன் சார். வழியில் டீசல் திருக்கிட்டு போயிடுவாங்க, பேட்டரி எடுத்துருவாங்க. மேலே ரன்னிங்லேயே வந்து ரன்னிங்கில் வந்துட்டு இருக்கும்போது சார் சில ஏரியாவில் மேலே ஏறி தார் பாய் கழிச்சு உள்ளே இருக்குது. காஸ்ட்லியான பொருளாக எதை ஏற்றி வரணும்னு வச்சுங்க சார். மேலே ஏறி தார் பாய் கழிச்சு உள்ளே ஏறி சரக்கு எடுத்துக்குவாங்க சார். அதுக்கு நாங்கள் தான் தண்டை கட்டணும். ஓனரை ஏற்றுக்க மாட்டாங்க சார். ஏற்றிட்டு பாட்டி டிரைவர் தான் அதுக்கு தண்டை கட்ட முடியுமாங்க சார். டீசல் திருடு போச்சுன்னா எல்லா முதலாளியுமே பார்த்தீங்கன்னா நீ தான் கட்டணும். டீசல் எப்படி திருட்டு போகணும், நீ தான் திருடு போ, நீ தான் கட்டணும் சார். வழியில் இத்தனை ஸ்டேட் தாண்டி போகிறோம், நாங்களே வண்டியில் சமைச்சு சாப்பிட்டு அசதிக்கு தூங்கணும்னு வச்சுங்க சார். அந்த தூக்கத்தில் எங்களை நாங்கள் எல்லாமே சட்டராக இருக்கட்டும் லாக் பண்ணிடுவோம் சார்.
கண்ணாடியில் இருக்கிற பிரேம் இந்த பிரேம் வந்து கிழிச்சிடும் சார். இந்த பிரேம் கிழிச்சிடும், இந்த பிரேம் கண்ணாடி கழட்டிட்டு கண்ணாடி ரிமூவ் பண்ணிட்டு உள்ளே வந்துடுவாங்க சார். உள்ளே வந்து ஸ்ப்ரே பண்ணிடுவாங்க சார். அந்த மாதிரி சம்பவம் நடந்துருக்கு சார். நடந்த என் செல்ஃபோனு பணம் இதெல்லாம் நடந்துருக்கு சார். இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதனால் எங்களுக்கு வந்து இத்தனை ஸ்டேட் போயிட்டு வரும் சார். எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு சார். எங்கள் உயிருக்கு கேரண்டி சார். உயிருக்கு கேரண்டி கொடுக்க முடியாது சார். ஒரு பாதுகாப்பு வழியில் பிரச்சனை இல்லாமல் வந்தால் அதுவே எங்களுக்கு போகும் சார். மற்றது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது சார். இது வந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வந்து இப்போ எங்களை இதுக்கு வந்து மற்ற ஸ்டேட்டுகளில் நாங்கள் பாதிக்கப்படாத அளவுக்கு எங்களுக்கு ஒரு வழிவகை செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும் சார். இந்த வழியில் இருந்த என்னை வெட்டினப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஹாஸ்பிட்டலில் கூட்டி போகிறது ஒரு ஆள் இல்லை சார். வழியில் போய் எத்தனை நிறுத்தலை சார். நிறுத்தி ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்குறேன். ஒருத்தரை வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணல சார். அப்புறம் வேறு ஒரு வண்டியாக இருந்தாலும் இந்த வழியில் வந்துடும் நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறது சார். அங்கே ஹாஸ்பிட்டலில் கூட்டு போனால் ஃபஸ்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு ஹாஸ்பிட்டல் போனதுனால் அங்கே முடிய வேண்டாங்க. ரெண்டாவது ஹாஸ்பிட்டலுக்கு அங்கேயும் முடியாது சார். மூணாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் அங்கே வந்து முயற்சி பண்ணி இதில் வந்து ஒரு 12 தையல் இதில் ஒரு 12 சார் ஒரு தையல் போட்டு அப்புறம் அங்கேருந்து முதலுதவி பண்ணி அப்புறம் இங்கே நாங்கள் சேலம் வந்து இங்கே சேலம் ஹாஸ்பிட்டலில் 14 இருந்தோம் சார். இப்போ வழியில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்க தான் இங்கே போகிறோம். வழியில் எங்கள் உயிருக்கு வந்து கேரண்டி இல்லை சார். எங்கள் உயிருக்கு கேரண்டி அந்த மாதிரி கேரண்டியாக ஒரு எங்கள் உயிருக்கு பாதுகாப்பு வழியில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை சம்பவம் நடக்காமல் இருந்தால் போதும் சார். வழியில் எங்களை அடித்து நாயில் நாயடி நாயோட கேவலமாக அடிச்சு தான் தூக்கி போ அனாத பணமாக எத்தனையும் பேர் வழியில் அந்த மாதிரி சம்பளம் நடந்திருக்கு சார். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது எங்களுக்கு எங்கள் உயிருக்கு ஒரு பாதுகாப்பு மட்டும் கொடுத்தா போதும் சார். பொண்டாட்டி பிள்ளைங்க வருஷம் தான் இத்தனை ஸ்டேட் விட்டு இத்தனை ஸ்டேட் விட்டு தாண்டி போயிட்டு வந்துருக்கு சார். அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது எங்களுக்கு வந்து எங்களால் முடியும் சார். எங்களுக்கு இன்னும் ஆய்வு எங்களுக்கு இன்னும் ஆய்வு என் குடும்பத்தில் யாரும் சார் எங்களுக்கு வழியோட ஆயிப்போச்சு. என் குடும்பத்துக்கு யார் சார் பார்ப்பாங்க? டிரைவருங்கனாலே ஏற்கனவே வழியில் யார் கேவலமாக தான் சார் பாருங்க. ஆனால் வந்து டிரைவர்னு ஒன்று இல்லைன்னா நீ என்ன சார் நடக்க சொல்லுங்கள். இங்கேருந்து எத்தனையோ ஸ்டேட்டில் இங்கேருந்து எத்தனையோ பொருள் நாங்கள் ஏற்றிட்டு போகிறோம் சார். அந்த ஸ்டேட்டுக்கு அங்கேருந்து எத்தனையோ பொருள் நீங்கள் அத்தியாவசிய பொருள் நம்ம ஸ்டேட்டுக்கு ஏற்றிட்டு வரோம் சார். எங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது யாருமே குரல் கொடுக்குறதில்ல சார். எங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது யாராவது குரல் கொடுத்தா தான் சார் எங்களால் நிம்மதியாக வண்டி ஓட்ட முடியும். எங்கள் உயிருக்கு பாதுகாப்பு இருந்தால் தான் சார் நாங்கள் தைரியமாக போயிட்டு வர முடியும். இது வந்து தமிழக முதல் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா வந்து ஓட்டுநர்களுக்கு உண்டான பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுத்தா நல்லாயிருக்கும் சார். ஓகே ஓகே நன்றிங்க சார். நன்றி சார்.